ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெலி டெக் சேனல். நான் சுகுமார். 10,000 15,000 என்னெல்லாம் பெஸ்ட் ஃபோன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு 500-1,000 எக்ஸ்ட்ரா போட்டாலும் இன்னும் சில ஃபோன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. அதையுமே லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்காகவே வளவலன்னு பேசாமல் எல்லாத்தையும் ஷார்ட்டாகவே பேசியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கு லிங்க் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிக ப்ரைஸ்லேருந்து கம்மி கம்மியாக நல்ல மொபைல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அந்த வகையில் ஒரு 16,000 பட்ஜெட்டில் ப்ளோட்வேர்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸில் மொபைல் வேணும்னா மோட்டோவோட G62 5G மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 5G மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்க எல்லா பேண்டுமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 6.55 inch ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸுமே உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். முக்கியமாக ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 695 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 21,000 கூட இந்த ப்ராசர் கொடுத்த ஒரு ப்ராசர் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேம் பிளே கூட விளையாட முடியும். நல்ல ஒரு ப்ராசர் தான் இது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி. ஒரு நாளைக்கு மேலே பேட்டரி லைஃப் வந்தாலும் கூட அடாப்டர் 20W தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற மொபைல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மொபைல் செட் ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணலாம். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16MP கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமரா, 8MP வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும், 2MP டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதிக ஸ்டோரேஜ் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த ஒரு வேரியன்ட் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட பட்ஜெட் 15,500. ஒரு ஆல்ரவுண்டர் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்க ஒரு மொபைல் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா போக்கோவோட X4 Pro 5G மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தான நல்ல டிஸ்பிளே இருக்கு. கொரிலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 695 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே உங்களுக்கு ஒரு பெட்டரான ப்ராசர் தான். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு நாளைக்கு மேலேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 55 நிமிஷத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16MP, பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64MP அண்ட் 8MP வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, 2MP மேக்ரோ ஃபோட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கேமரா அவுட்புட்டுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான அவுட்புட் தான் கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைல் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேண்டும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 5G டார்கெட்டாக வாங்குறவங்களுக்கும் இது சூட்டபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் வீடியோ பண்ணும்போது 15,500 இருந்தது, இப்போ 16,000 இருக்குது. இந்த மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், எக்ஸாக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் உங்களோட பட்ஜெட் 14,000 அப்படின்னும் போது இன்ஃபினிக்ஸோட நோட் 12 5G மொபைல் சூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேட்குறது இன்ஃபினிக்ஸ் மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு சரௌண்டிங்கில் நிறைய பேர் வந்து இன்ஃபினிக்ஸ் மொபைல் வாங்கியிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் OS வந்து அந்தளவுக்கு பெட்டர் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஸ்பெக்கோட தான் மொபைல்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்க. டிஸ்பிளே 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு குறை என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அந்த 90Hz 120Hz மாதிரி கொடுக்காம வெறும் 60Hz இருக்கிறது. இது ஒரு சின்ன குறை தான். பட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 810 5G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மொபைல் தான். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும், 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்குமே தாராளமாக ஒரு நாள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 2TB வரைக்குமே எஸ்டி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5G ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 12 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேண்டுமே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16MP கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. சும்மா பேச்சுக்கு தான். பட் 50MP மெயின் கேமரா மட்டும்தான் ஒர்த்தாக இருக்கும். அப்புறம் சும்மா AI லென்ஸ்னுவாங்க, 2MP டெப்த் சென்சார்னுவாங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நிறையா பார்த்தீங்க அப்படின்னா 40 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ், 50 ரூபாய்க்கு வந்து ஹெல்மெட், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆட்ஸ் வந்து நான் பார்க்குறேன். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் வந்து எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. ப்ரைஸ் எரர் வந்து சில டைம் வந்துடும். நீங்கள் ஆர்டரே வந்து 40 ரூபாய்க்கு போட்டாலும் கூட கொஞ்சம் நேரத்தில் கேன்சல் பண்ணிடுவாங்க. அது ஏதாவது சின்ன எரராக இருக்கும். அதெல்லாம் ரெகுலராக நம்பாதீங்க, நிறைய இடத்துல நான் பார்க்குறேன். அதை தாண்டி உங்களுக்கு வந்து ரியலான அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் என்னெல்லாம் ஆஃபர்ஸ் வருதோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட லவுட் பஜார் டெலகிராம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரியலாக என்ன ஆஃபர்ஸ் வருதோ அதுதான் அதில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டார்கெட்டடாக சாம்சங் மொபைல் தான் வாங்கணும், அதுவும் 5G மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. உங்களோட பட்ஜெட் 14,000 ரூபா அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி F23 5G மொபைல் இருக்குது. இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொரிலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோடையும் வருது. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 750G கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் சாம்சங் ஒஸ்டா பண்ணக்கூடிய அந்த அடாப்டர் கொடுக்காத விஷயம் இந்த மொபைல்லையுமே இருக்கும். ஸோ தனியாக தான் நீங்கள் அடாப்டர் வாங்கணும், 25W அடாப்டர் வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 1.5 மணி நேரத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 12 பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பேண்டுமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன குறை, ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா வெறும் 8MP தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 14,000 ரூபா போட்டு வாங்குற மொபைலில் 8MP அப்படின்றது ஒரு குறை தான். ஸோ கேமரா டார்கெட்டடாக பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் சூட்டபிளாக இருக்கும். பேக் சைடில் 50MP மெயின் கேமராவும் 8MP ஒய்ட் ஆங்கிளுக்கும் 2MP டெப் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட் கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான அவுட்புட்டே கிடைக்கும், அதில் பெருசாக குறை இருக்காது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 128GB நோ ஸ்டோரேஜோட 14,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டோரேஜ் எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த மொபைல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ப்ரோ இந்த மாதத்துக்கான under 15K வீடியோ காணான்னு கேட்டிருந்தீங்க. இதை லிஸ்ட் எடுத்து பிரித்து எது பெஸ்ட்டாக இருக்குது ப்ரைஸ்ன்னு பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 நாளைக்கு மேலே ஆயிருது, அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லாம் எடுத்து நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மியில் வாங்கணும், எல்லா ஸ்பெக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், எனக்கு 5G இல்லாட்டியும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு 4G மொபைல் சூட்டபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட 10 மொபைல் ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமோலோட் டிஸ்பிளே 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியா டெக்கோட ஹீலியோ G99 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் கேம் பிளேலாம் பண்ணுவேன் ப்ரோ, எனக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கனாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே இது நல்லா தான் இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் 1 நாளைக்கு மேலேயே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் SD கார்டும் உங்களால் போட்டுக்க முடியும். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16MP பேக் சைடில் 50MP மெயின் கேமரா, 2MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஓவரால் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெயின் கேமராவும் செல்ஃபியும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் கொடுக்கும். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மி இந்த 14,000 ரூபாய்க்கு இருக்கிறத விட இன்னொரு 13,000 ரூபாய்க்கு இதே மாதிரி ஃபோன் வேற ஒன்று சொல்லுங்க அப்படின்னா போக்கோட M4 Pro 4G மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு 4G மொபைலாக இருந்தாலும் உங்களுக்கு ஓவராலாக ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமோலோட் டிஸ்பிளே 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியா டெக்கோட ஹீலியோ G96 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்புறம் லான்ச் பண்ண G99 பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியோட 10 இதுக்கு முன்னாடி பார்த்த மொபைலில் போட்டிருக்காங்க. அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் 6GB ரேம் வேரியன்ட் கொஞ்சம் ரேம் அதிகமாக வேணும்னா இந்த மொபைலை வந்து சூஸ் பண்ணலாம். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். அண்ட் பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்குமே தாராளமாக 1 நாளைக்கு மேலேயே வரும், நல்ல பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ரியல்மி 10 கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16MP கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, 64MP மெயின் கேமராவும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஒரு 8MP 2MP மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் பார்த்திங்க அப்படின்னா 5G கிடையாது, 4G மொபைல் தான். 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 13,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னோட பட்ஜெட் 10,000 ரூபா ப்ரோ, ஒரு 1500 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 11,500 ரூபாய்க்கு ஒரு மொபைல் 5G மொபைல் தான் வேணும். பர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஃபினிக்ஸோட Hot 20 5G மொபைல் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே தான் இருக்கும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 810 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க.
நார்மலாக இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 ரூபா பட்ஜெட்டில் வரக்கூடிய மொபைலில் வர ப்ராசர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். இது 5G மொபைல் அப்படின்னு சொல்லியிருந்தேன், எல்லா பேண்டுமே சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் வந்து ஒரு ஹைலைட்டு, இந்தியாவில் இருக்க எல்லா பேண்டும் சப்போர்ட் ஆகுது. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் 18W சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 2.5 மணி நேரத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் SD கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது செல்ஃபி கேமரா 8MP கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ 8 தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14,000 ரூபா கொடுத்து வாங்குற சாம்சங் ஃபோன்லேயே 8MP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேமரா அப்படின்னு வரும்போது செல்ஃபியில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். பேக் சைடில் 50MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது கேமரா AI லென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எதுக்கும் உதவ போகிறதில்ல. ஸோ ஓவராலாக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் 5G மொபைலோட நல்ல டிஸ்பிளே, பேட்டரி லைஃப் நல்லா வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃபோனாக இருக்கும். 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்து இந்த மொபைலில் நீங்கள் எந்த மொபைலை சூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எந்த மொபைல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.